மரியாதை காமிக்கிறேன். உச்சக்கட்ட ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் அது என்ன தெரியுமா? என் இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகரில் என்ன கூறுது? அது கலிகூறுதல் தான், அந்த நித்திய பேரின்பம் தான், பரிபூர்ணமான ஆனந்தம் தான், ஹையர் லெவல் அனாய்ச்சி. அதான் உள்ள, அதான் மரியாதை சொன்னா, என் ஆவி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்மா என் சிந்தை இரட்சகரில் களி கூறுகிறது. அப்ப நீங்களும் நானும் அந்த வார்த்தைக்குள்ள அந்த வாக்கு தத்துவங்களுக்குள்ள வேற ஒண்ணுமே பண்ணவானா? நீ அது நடக்கல இது நடக்கலன்ற எண்ணத்தெல்லாம் நீங்க புறக்கணிங்க. அப்பேற்பட்ட எண்ணம் உங்களை மேற்கொள்வதற்கு இடம் கொடாதிருங்கள். ஆனால் அதற்கு மேலே என் ஆவி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்மா மனதிலே ஒரு களி கூறுதல் இருந்துகிட்டே இருக்கணும். ஹலோ, மனதில் ஒரு களி கூறுதல். நான் சரீரத்துக்கு அடுத்த மகிழ்ச்சியை பேசவில்லை, சரீரத்துக்கு அடுத்த ஆனந்தத்தை பேசவில்லை. என் மனதிற்கடுத்ததும் என் ஆவிக்கடுத்ததும் உங்கள் மனதிற்கடுத்ததும் உங்கள் ஆவிக்கடுத்ததுமான அந்த மகிழ்ச்சி, களி கூறுதல், பேரின்பம், இவைகளையே கர்த்தர் என்று பேசி வருகிறார். அங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப இன்னொன்னு சொன்னார். முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, எப்பா இந்த சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ண இடம் கொடுக்காத, சமாதானத்திலே இன்னைக்கு நான் மூச்சினார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அந்த சமாதானத்திலே இருந்தேன், இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், அந்த களி கூறுதலையே இருந்துக்கிட்டே இரு. ரெண்டும் சேர்த்து சமாதானத்திலே இரு, களி கூறுதல் இரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனால், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே முதலிட்டு போனாலும், என் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்வேன், என் தேவனாகிய கர்த்தருக்குள் களி கூறுவேன். இது தீர்க்கதரிசியுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப உங்களுக்கு சொல்றேன், சமாதானத்திலேயே இருங்க. அதற்கடுத்தது அந்த களி கூறுதலுக்குள்ளே, அந்த சந்தோஷத்துக்குள்ளே இருங்க. சமாதானம் ஒரு சிறகு, களி கூறுதல் ஒரு சரகு. இந்த ரெண்டுக்குள்ளே இருந்தா மேலே போயிட்டே இருப்பீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். சமாதானம் உங்களை பாதிக்க இது, சமாதானம் மனதுக்கு அடுத்தது, களி கூறுதல் ஆவிக்கடுத்தது. இந்த மனதில் சமாதானம், இந்த ஆவியில் தேவனுடைய வார்த்தை, இந்த ஆவியில் களி கூறுதல் இருக்கும் போது, நோ ஃபோர்ஸ், நோ டபுள், எனி டிசீஸ் ஃபார் த டெத், எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் உங்களையோ தேவன் தன்னுடைய கரத்துக்குள்ள, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் மேல் இருந்த அபிஷேகம் என் குமாரனுக்குள்ள வச்சேன், அதே மகிழ்ச்சிக்குள்ள, அந்த களி கூறுதலுக்குள்ள என் மக இருந்து கொண்டே இருக்கிறார். அவளுக்கு பிரச்சனை இருக்கு, அவனுக்கு தேவை இருக்கு, அவனுக்கு பலவிதத்தில் நெருக்கம் இருக்கு. ஆனாலும் அவனோ இவைகளை எல்லாம் மேற்கொண்டு அதுக்கு மேல வந்துட்டான். இருக்கு, ஆனா என் மகனுக்கு அதுக்கு கீழே தான் இருக்கு, இங்க இல்ல. ஹலோ, எங்க இல்ல? இங்க இல்ல. இருக்கு, பிரச்சனை இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், அந்த தேவை இந்த தேவை, அது நடக்கல இது நடக்கல, இருக்கு, ஆனா இங்க இல்ல. ஏன் இல்ல? என் ஆவியும் பிதாவுடைய ஆவியும் ஒன்றாயிருக்கும். My spirit and Father's spirit line up in one spirit.